பிராமணன் நிந்திக்கிறவன், இவனுக்கு ஏதோ அவன் காரியம் செஞ்சு கொடுக்கல, இவன் கேட்டதை சொல்லி கொடுக்கல, எங்கனால பிராமணனை திட்டக்கூடாது. குருன்னு ஒருத்தரை வரிச்சு விட்டியானா, மனசால அந்தக்கரண சுத்தியோட சரண்டர் பண்ணிக்கணும். எந்த காலகட்டத்திலையும் உனக்கு சமமாக அவரை வச்சுண்டு, உன்னுடைய கோபதாபங்களுக்கெல்லாம் அவரை ஒரு காரணமாக வச்சுண்டு, எல்லார்கிட்டையும் பழகிற மாதிரி குருவையும் நிந்திச்சு பழகக்கூடாது. தேவர்களையும் நிந்திக்கும் சோம்பேறித்தனம். தெய்வத்தை எவ்வளோ பேர் நிந்திக்கிறா? இதுக்கெல்லாம் தான் பிராயசித்த கர்மா நம்ம எஜுர்வேதத்திலே இருக்குது. கூஷ்மாண்ட பிரஷ்னம்னே ஒன்று இருக்குது, அதில் முதல் இருக்கே, எத் தேவா தேவ ஹேளனம், தேவதைகளை நிந்திச்சு பேசுகிற தோஷம் போகுங்கிற. அதனால் சோம்பேறித்தனம் கேட்கவே வேண்டாம். கிராமங்கள்லாம் யார் வீட்டில் முதல்ல எழுந்து வாசம் தெளித்து கோலம் போடுறான்னு போட்டியே இருக்கும். நித்தியமே, மார்கழி மாதத்துக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே. ஏன்னா லக்ஷ்மி காலம்பரம் இப்படி போவாளாம். யார் வீட்டில் திறந்த கோலம் போட்டிருக்காளோ அந்த வீட்டுக்குள்ளே முதல்ல நுழையணும்னு. அதனால் சோம்பேறித்தனம் இருக்கப்படாது. அப்போ போய் கால் தலைகாணி தூக்கி தலைக்கு வச்சுருந்து, தலத்தலகாணி தூக்கி காலுக்கு வச்சுருந்து ரெண்டாவது தடவை தூங்கக்கூடாது. சோம்பேறித்தனம் இல்லாமல் குருவை நிந்திக்காத, தெய்வ நிந்தனை பண்ணாத, பிராமண தேசிக்காதவன்கிட்ட மகாலட்சுமி விரும்பி வாசம் பண்ணுவான்னு இந்த பதில் இதுக்கு. நம்ம வசிக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா, இப்போ எல்லாரும் பல தினசாக வீடு கட்டிட்டு போய் எங்கெல்லாமோ வசிச்சுட்டு இருக்கோம், வசிக்கிறதுக்குன்னு ஒரு தகுந்த இடம் எதுன்னு கேட்குற. வாசம் செய்ய வேண்டியது எங்கே? நல்லவர்களுடைய சமீபத்தில், இல்லைன்னா காசி க்ஷேத்திரத்தில்ங்கிற. நல்லவாளுக்கு சமீபம்னா என்ன அர்த்தம்? அதனால தான் ஔவையார் சொன்னால் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். எப்படின்னா கோவில்னா, கோவிலை சுற்றி தான் நம்ம கலாச்சாரமே பெருகின்றிருந்தது. அது ஒரு காலம். கோவிலில் நடக்கூடிய திருவிழாக்களை முன்னிட்டு தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே இருந்தது. கோவிலில் திருவிழானா பந்துமித்ராள்லாம் வருவா, கோவிலில் திருவிழானா வேத பாராயணம் நடக்கும், தேவார திருமுறைகள்லாம் பாராயணம் நடக்கும், சுவாமி புறப்பாடாகும், கால பூஜைகள்லாம் நடக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லவாள்லாம் அந்த கோவிலை சுற்றி வாழ்ந்துட்டுருப்பா. அதனால் அதுக்கு சமீபமாக நீ ஒரு வீடு வச்சுருந்தியானால் நல்லது. அதுவா காசி க்ஷேத்திரத்துலையாவது போய் வசிக்கணுங்கிற. ஏன்னா காசியாந்து மரணான் முக்தி அதுவா புத்திர சந்நிதம்னு சொன்ன மாதிரி, ஏன் காசி க்ஷேத்திரத்துக்கு அப்படி விசேஷம் சொன்னால், அசிவரணையோர் மத்தியே ஆனந்தவனே மகாஸ்மசானேன்னு சங்கல்பத்தில் வா சொல்வா. அசி நதி, வருணா நதி, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பட்டது தான் வாரணாசி. இந்த வாரணாசியில் கங்கை வடக்கு நோக்கி பாயிறது, உத்தரவாகினியாக இருக்குது, அதுவே பெரிய க்ஷேத்திரம். 33 கோடி தேவர்களும் வந்து தரிசனம் பண்ணி தங்கின இடம் அது. அதனால் அங்கே போய் இருக்கிறது நமக்கு க்ஷேமம் அப்படின்னு. விட்டு விலக வேண்டிய தேசம் இது. எந்த இடத்துல நம்ம தங்கி காலக்ஷேபம் பண்ணக்கூடாது, சட்னை அங்கேன்னு காலி பண்ணிட்டு போகணும். அடுத்த கேள்வி, கீழ் மக்கள் உள்ள இடத்துலேருந்தும், லோபியாக இருக்கக்கூடிய அரசனுடையதுமான தேசத்துலேருந்தும். லோபின்னா தரித்திர புத்தி. அப்படி ஒரு அரசன் இருந்தான்னா அவன் கீழே இருக்கக்கூடிய தேசத்தில் நம்ம இருக்கக்கூடாது. கீழ் மக்கள் உள்ள இடத்துல போய் நம்ம சேர்ந்து இருக்கக்கூடாது. இது ரெண்டும் விட்டு விலக வேண்டிய இடம். எந்த காரியத்தினால ஒரு மனுஷன் துக்கமே இல்லாமல் இருப்பான், எதனால் மனிதன் துக்கம் இல்லாதவனாக இருப்பான்னு அடுத்த கேள்வி. வணக்கமுள்ள பஞ்சாதியினாலும் நிலையுள்ள ஐஸ்வர்யத்தாலும் துக்கம் இல்லாமல் இருப்போம். வணக்கத்தோடு கூடிய பஞ்சாதினா என்ன? நல்ல பதவிசா பணிவாக இருக்கக்கூடிய பொம்னாட்டி இருக்கணும் வீட்டில். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, நம்ம குரல் மேலே எடுத்து பேசக்கூடிய பொம்னாட்டிகள் இருந்தால் அந்த வீட்டில் துக்கம்தான் இருக்கும். சதா சர்வகாலம் சண்டை போட்டு எதுக்கு எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் துக்கம்தான் இருக்கும். சாஸ்வதமான ஐஸ்வர்யத்தை கொண்டவர் அப்படிங்கிற என்ன ஒன்று, வணக்கத்தோடு கூடிய பொண்டாட்டி ஒன்று, சாஸ்வதமான ஐஸ்வர்யம் இது.
சாஸ்வதியமான ஐஸ்வர்யம், திருடு போகாத ஐஸ்வர்யம், வித்ய, ஆயுசு, அழகு, இதெல்லாம் ஐஸ்வர்யம் தானே. இதெல்லாம் எங்க இருக்கோ அவனுக்கு துக்கம்ங்கிறது இல்லாமல் இருப்பான். இவ்வுலகத்தில் விசனிக்கப்படத்தக்கவன் எவன்? அதாவது விசனிக்கப்படுறதுன்னா என்ன? அவனை திட்டலாம், அதுக்குதான் விசனம்னு பேர். வசனம்னு சொல்றது பேசக்கூடிய பேச்சுக்கு, கொஞ்சம் பெருங்குரல் எடுத்து திட்டுறது, அதுக்கு தகுந்தவன் யாருன்னா, பொருள் இருந்தும் கொடுக்காமல் இருக்கான் பாருங்கோ, அதான் லோபியை தான் சொல்கிறான். பொருள் இருந்தும் கொடாதவன் இவ்வுலகில் விசனிக்கப்படத்தக்கவன். ஒருத்தர் நம்மளை இகழ்ச்சியாக பேசுகிறா, மட்டமாக பேசுகிறா, அதுக்கு என்ன காரணம்? அடுத்த கேள்வி. இகழ்ச்சியாக பேசுவதற்கு என்ன காரணம்னா, தாழ்ந்தவர்கள்கிட்ட போய் யாசிக்கிறது. நம்மளோட தாழ்ந்தவா இருக்கா இல்லையா? குணத்தினால, வயசினால, குலத்தினால அவாகிட்ட போய் நம்ம யாச்சகம் பண்ணக்கூடாது. முடிஞ்சால் நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அப்படிப்பட்ட இகழ்ச்சி தான் வரும். நம்மளை விட தாழ்ந்த ஜாதியில் இருக்கவன், தாழ்ந்த நிலையில் இருக்கிறவன் நம்ம கை காமிச்சு கொடுத்து ஒருத்தருக்கு சாமான் சப்ளை பண்ணி 10 ரூபா லாபம் சம்பாதிக்கிறான்னு சொல்லுவோம். நான் தானடா உனக்கு கை காமிச்சு விட்டேன், எனக்கு அதில் 2 ரூபா கொடுறான்னு போய் யாசித்தோம்னா அவன் நம்மளை இகழ்ச்சியாக பார்ப்பான். அதுதான் சொல்கிறேன். ஸ்ரீராமனை விட சிறந்ததான ஒரு சூரன் யாருன்னு கேட்குறேன். ஏ, ஸ்ரீராமனை இங்கே கொண்டு வந்தார் சங்கர பகவத் பாதாள். ஏன்னா ஜிதேந்திரியாய நமஹான்னு ராம ரஷ்டோத்திரத்தில் ஒன்று வருது. இந்திரியத்தை எல்லாம் ஜெயிச்சவர் ராமன். அதனால் ராமனை விட சிறந்ததான சூரன் யாருன்னு கேட்குற. மன்மத பாலங்களால் அடிக்கப்பட்டும் தன் நிலை தவறாதவனே ராமச்சந்திரமூர்த்தியை விட சிறந்தவன். ஏன்னா ஒக்கபானே அவர் சொல்லார் இல்லையா, ராமனுக்கு ஒரு இது லட்சணம், அவர் ஒரு பாரியா தானே, சீதாதேவி மட்டும்தானே. அதுபோல் எவ்வளோ பொண்கள் உன் மேலே உன்னுடைய மன்மத பானத்தை வீசட்டுமே, நீ உன் நிலையிலேனு தவறாமல் இருந்தியானால் ஸ்ரீராமச்சந்திரிய மூர்த்தியை விட உயர்ந்ததான நீ சூரன் அப்படிங்கிறதாக இந்த பதிலில் சொல்கிறார். இவை அனைத்தும் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறா போல இருக்கிறது அனைத்தும் நமக்கு ஒரு நீதியை சொல்கிறதா இருக்குது. கேட்கறதுக்கு நன்னா இருக்குன்னு அப்படின்னு கேட்டுண்டு அதோடு விட்டுறக்கூடாது. இது அசை போட்டால் ஏதாவது ஒன்று ரெண்டாவது மனசில் பதியும், அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தோணும். இது ஒரு பெரிய நீதி ஸ்லோகத்தினுடைய சாரம்சம் போல் இருக்குது இந்த பிரஷ்னோத்தர திறமாளிக்கா. நீதி ஸ்லோகம் இன்னும் கொஞ்சம் பெருசாக டீட்டெயில்டாக போயிட்டு இருக்கோம். இது ஒன் வேர்டு அப்ஜெக்டிவ் டைப் மாதிரி அந்த காலத்திலேயே ரொம்ப நேரம் உட்காந்து கேட்க மாட்டான்னு தெரியும் போல் இருக்கு பகவத் பாதாளுக்கு. அதுக்காக இப்படி கொடுத்துருக்கார். இது எல்லாரும் அனுசந்தானம் பண்ணி அதன்படி நடக்கிறதுக்கு பாடுபடுவோம். ஸ்ரீமாத்ரே நமஹ.